இது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு மியூசியம். இன்றைக்கு அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் நாம் என்னென்ன உபகரணங்களை பயன்படுத்துங்கிற காட்சியை காவல்துறை மூலமாக இன்றைக்கு இதை வந்து அமைச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இது 140 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கட்டடம். அந்த கட்டடம் பழமை மாறாமல் புதுப்பித்து நம்முடைய மாணவர்கள் பொதுமக்கள் இதை பார்ப்பதற்காக தமிழ்நாடு போலீஸ் மியூசியம் இன்றைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுகின்றது. மிக சிறந்த முறையில் இந்த மியூசியத்தில் அருங்காட்சியகத்தில் நம்ம கையாளக்கூடிய துப்பாக்கிகள், வாள்கள் மற்றும் சீருடைகள் இப்படி பல காவல்துறையில் கையாளக்கூடிய அனைத்து அம்சங்களுக்கு கூடிய ஒரு கண்காட்சி அமைக்கப்பட்டிருக்கின்றது. இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது மாணவர்கள், இளைஞர்கள், பெரியவர்கள்லாம் ஒரு நல்ல அறிவுபூர்வமான திறன் மேம்பாட்டுக்காக இந்த தமிழ்நாடு காவல்துறை மியூசியம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ஏர்போர்ட்டில் இரவு இங்கே வந்து தங்கி செல்கின்ற விமானத்திற்கு அரசு சலுகையுடன் கூடிய அந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக பல்வேறு நகரங்களுக்கு கோவையிலிருந்து செல்வதற்கு விமானம் கோவையிலிருந்து பல்வேறு ஊர்களுக்கு காலை நேரத்தில் செல்வதற்கு இன்றைக்கு அரசு இன்றைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற மகிழ்ச்சியான செய்தி தெரிவித்துக்கிறேன். இப்படி வந்து இரவில் தங்குகின்ற அந்த விமானத்திற்கு எரிபொருள் டாக்ஸ் அதாவது வரிச்சலுகை இன்றைக்கு அம்மாவுடைய அரசு வழங்க இருக்கின்றது. அப்படி வரிச்சலுகை வழங்குகின்ற பொழுது பல்வேறு பெரிய நகரங்களுக்கு அதிக விமானங்கள் வந்து செல்லக்கூடிய ஒரு சூழலை இன்றைக்கு உருவாக்கப்பட்டு. To get instant news updates like the Kovai Post page, click on See First to view the news first. Also on YouTube, subscribe to Kovai Post channel to watch interesting news and videos.